வெல்கம் டு ஸ்கை ப்ரோக்கிங் வீக்லி மார்க்கெட் கமெண்ட்ரி. டிஸ்க்ளைமர், இந்த வீக்லி மார்க்கெட் கமெண்ட்ரி வந்துட்டு இன்ஃபர்மேஷன் பர்பஸ் ஒன்லி. பிஃபோர் டேக்கிங் எனி டிசிஷன் கன்சல்ட் வித் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். வாங்க இந்த வாரம் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மேஜர் டேட்டா இந்த வாரம் வந்துட்டு எக்கானமி ரிலேட்டட் டேட்டா இருக்குது. அதே மாதிரி மேஜர் இவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒபேக் அண்ட் ஜேஎம்எம்சியோட மீட்டிங் வந்துட்டு புதன்கிழமை நடக்கிறதுக்குது. அதே மாதிரி பேங்க் ஆஃப் இங்கிலாண்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் வந்துட்டு வியாழக்கிழமை நடக்கிறதுக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சைனா மார்க்கெட் வந்துட்டு இந்த ஒரு வாரம் வந்துட்டு ஃபுல்லாக ஹாலிடேவாக இருக்குது ஆன் அக்கௌண்ட் ஆஃப் ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவல். அவங்க ப்ரீசியஸ் மெட்டலோட அவுட்லுக் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கோல்டு சில்வருக்கு என்ன நியூஸ்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இப்போது யூஎஸோட இன்ஃப்ளேஷன் அதிகமாகிட்டு இருக்கிறது வந்துட்டு கோல்டு சில்வருக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருந்தாலும், ஸோ இன்ஃப்ளேஷன் அதிகமாகறதுனால யூஎஸ் எஃப்ஓஎம்சி வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மீட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துட்டு மார்ச்சுக்குள்ளார ஒரு 25 பேசிஸ் பாயிண்ட்டாவது இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு கோல்டு சில்வருக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸாக இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு இந்த செவ்வாய்க்கிழமை நடக்க போகிற இந்தியா பட்ஜெட்டில் ஏதாவது இம்போர்ட் டியூட்டி ப்ரீசஸ் மட்டலுக்கு ஏதாவது சேஞ்சஸ் வந்துச்சு அப்படின்னா, இங்கே நம்மளோட இந்தியாவில் மட்டும் ப்ரீசஸ் மெட்டலில் ப்ரைஸ் சேஞ்சஸ் ஏதாவது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மொத்தத்தில் ஃபண்டமெண்டலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் நியூஸ் ஃபார் ப்ரீசஸ் மெட்டல். டெக்னிக்கலாக வந்து பார்க்கும்போது கோல்டை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஒரு ஹை வால்ட்ரிட் ட்ரேட் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி சில்வர்லேயும் வந்துட்டு ஒரு ஹை வால்ட்ரிட் ட்ரேட் எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் எனர்ஜி அவுட்லுக். ஃபஸ்ட்டு குரூடாயில். குரூடாயிலுக்கு என்ன நியூஸ்னு வந்து பார்த்திங்கன்னா, லாஸ்ட்டு 6 வீக்ஸாகவே குரூடாயில் வந்துட்டு ஏறிட்டே இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு பிரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா, பிரெண்ட் குரூடாயில் $90 தொட்டுருச்சு. இனி வரும் வாரங்களில் $100 கூட கிராஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த ஏற்றத்துக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா, ரஷ்யாவும் யுக்ரைனும் வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கல் த்ரெட் இருக்கிறதா இந்த காரணம். ஏன்னா ரஷ்யா வந்துட்டு தேர்டு லார்ஜஸ்ட் ஆயில் ப்ரொடியூசர். அதனால் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒபேக்கோட மீட்டிங் வந்துட்டு இந்த வாரம் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு குரூடாயில் ஒரு ஹை வால்டிலிட்டி எதிர்பார்க்கலாம் ஃபண்டமெண்ட்லி. ஸோ இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்ட்லி ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ஃபார் குரூடாயில். டெக்னிக்கலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, குரூடாயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ட்ரேட் எதிர்பார்க்கலாம். இன் பிட்வீன் 6116லேருந்து 6691 மூமெண்ட்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸ்க்கு என்ன நியூஸ்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் ஒரு பெரிய ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கிறதுனால, ஸோ யூரோப்புக்கு தர வேண்டிய நேச்சுரல் கேஸ் வந்துட்டு ரஷ்யா தருவாங்களா அப்படிங்கிறது ஒரு க்வெஸ்சன் மார்க்காக இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்துட்டு யூஎஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூரோப்புக்கு தேவைப்படுற நேச்சுரல் கேஸை வந்துட்டு வேறு ஆல்டர்னேட்டிவ் வழியில் சப்ளை பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. அது எந்த வழின்னு தெரியல. ஸோ இது வந்துட்டு ஃபண்டமெண்டலி பார்க்கும்போது ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ் நியூஸ் ஃபார் நேச்சுரல் கேஸ். டெக்னிக்கலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் 370 மேலே டெய்லி பேசிஸில் க்ளோஸ் ஆச்சுன்னா மறுபடியும் அப்ஸ்விங் கண்டினியூவாக இருக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் பேஸ் மெட்டல் அவுட்லுக். ஃபஸ்ட்டு காப்பர். காப்பருக்கு என்ன நியூஸ்னு வந்து பார்த்திங்கன்னா, சில்லியன் காப்பர் கமிஷன் வந்துட்டு காப்பரோட ஆவரேஜ் ப்ரைஸ் 2022 வந்து பார்த்திங்கன்னா $3.95 பர் எல்பி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு 2023 வந்துட்டு $3.8 பர் எல்பின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு இப்போ இருக்கிற ப்ரைஸை விட குறைவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஃபண்டமெண்டலி பார்க்கும்போது நெகட்டிவ் நியூஸ் ஃபார் காப்பர். டெக்னிக்கலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, காப்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ட்ரேட் எதிர்பார்க்கலாம். இன் பிட்வீன் 704லேருந்து 772 ட்ரேடாக இருக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு அலுமினியம். அலுமினியத்துக்கு என்ன நியூஸ்னு வந்து பார்த்திங்கன்னா, நார்த் சைனாவில் வந்துட்டு ஹீட்டிங் சீசனாக இருக்கிறதுனால அலுமினியத்தோட ப்ரொடக்ஷன் வந்துட்டு ஸ்ருங்காகிருக்கு, குறைஞ்சிருக்கு. ஸோ இது ஃபண்டமெண்டலி பார்க்கும்போது ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ் நியூஸ் ஃபார் அலுமினியம். டெக்னிக்கலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, அலுமினியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக்ஸ்டு ட்ரேட் வந்துட்டு எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு லெட்டு. லெட்டுக்கு என்ன நியூஸ்னு வந்து பார்த்திங்கன்னா, சைனாவில் லூனார் நியூ இயர் நடக்க இருக்கிறதுனால லெட்டோட ட்ரீட்மெண்ட் சார்ஜஸ் எல்லாம் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது ஃபண்டமெண்டலி பார்க்கும்போது ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ் நியூஸ் ஃபார் லெட்டு. அதே டெக்னிக்கலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, லெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவ் பயாஸில் ட்ரேடாக இருக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஜிங்க்கு. ஜிங்க்குக்கு என்ன நியூஸ்னு வந்து பார்த்திங்கன்னா, ஜிங்கோட ப்ரைஸ் வந்துட்டு ஹையாக இருக்கிறதுனால அதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பையர்ஸ் வந்துட்டு தயக்கம் காட்டுறாங்க. அதே மாதிரி ஜிங்கோட ட்ரான்சாக்ஷனும் வந்துட்டு கொஞ்சம் மந்த நிலையாக இருக்குது. ஸோ இது ஃபண்டமெண்டலி பார்க்கும்போது ஒரு ஸ்லைட் நெகட்டிவ் நியூஸ் ஃபார் ஜிங்க்கு. டெக்னிக்கலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஜிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ரேலி வந்துட்டு எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நிக்கல். நிக்கலுக்கு என்ன நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஷாங்காய் ஃபியூச்சர்
எக்ஸ்சேஞ்சில் நிக்கலோட ஸ்டாக்ஸ் வந்துட்டு 23% வந்துட்டு டவுனாக இருக்குது. இது ஃபண்டமெண்டலி பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ஃபார் நிக்கல். அண்டு டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிக்கலை பொறுத்த வரைக்கும் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ட்ரேட் வந்துட்டு எதிர்பார்க்கலாம். ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக் சைனாவோட ஹாலிடே இருக்கிறனால பேஸ் மெட்டல் பொறுத்த வரைக்கும் லோ வால்டிலிட்டியை தான் எதிர்பார்க்க முடியும். அதே மாதிரி இந்தியாவோட பட்ஜெட் வந்துட்டு செவ்வாய்க்கிழமை நடக்கிறதுனால ஸோ அந்த ஒரு நாளை தவிர மீதி நாள் வந்துட்டு பேஸ் மெட்டலில் ஒரு லோ வால்டிலிட்டி எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த வீக்குக்கான வீக்லி கமாடிட்டி மார்க்கெட் அவுட்லுக். ஃபார் மோர் மார்க்கெட் அப்டேட்ஸ் ஜாயின் அவர் டெலிகிராம் சேனல் அண்ட் யூடியூப் சேனல். தேங்க்யூ, பை ஸ்கை ப்ரோக்கிங்.